மக்களே வாங்க, நம்ம சேனலுக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம நியூ தைபே சிட்டியில் நான்ஸ்டியோ ஜியாவ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கோம். இது தைவான் நாட்டில் இருக்கீங்க. பாருங்கள் என்ன அழகாக பண்ணுறாங்க. வடையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் மெய் மறந்துட்டேன். இந்த மாரி வடை அதுவும் ஓட்டை வடை, ஓட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் ஆனாலும் நம்ம அப்படியே ஓட்டை வடை தாங்க பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த பொன் முருவலாக எடுப்பாங்க போல் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் சமோசாலாம் கூட இருக்குது. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த இடம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்து வைக்கிறாங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள் சமோசா, குட்டி சமோசா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் விலை கொஞ்சம் அதிகம்தான். இந்த ஊர் காசுக்கு 10 NTDன்றாங்க இந்த ஒரு சமோசா. நம்ம ஊரில் குட்டி சமோசாலாம் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட போது ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ருப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகி போச்சுல. நம்ம ஊரில் இப்போ எவ்வளோ விற்கிறதுலாம் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே வந்து இது வந்து ஒன்று வந்து 10 NTDக்கு விற்கிறாங்க. நீங்கள் 2.7 என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒன்று வந்து 27 ரூபாய். ஓகேங்களா, அவங்க வந்து என்னை எடுக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. வெறும் அதை மட்டும் எடுன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறத நிப்பாட்டிட்டோம். இப்போ வந்து உள்ளே வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு இப்படி வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். இங்கே பாருங்கள் வடைன்னு சொன்னவொன்னே எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு. அவங்க சொல்லலை, அதை பார்த்தவொடனே நானாக கெஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை நான் பிடும்போது தான் தெரிஞ்சுது நல்லா சுட சுட இருக்குங்க. இங்கே பாருங்கள் பிடும்போது அது வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இல்லை, அது ஒட்டுது. அதாவது இது ஸ்டிக்கி ரைஸில் பண்ணியிருக்காங்க. இவங்க ஊரில் மாச்சின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை தான் இந்தமாரி ஷேப்பில் பண்ணியிருக்காங்க, ஃப்ரை பண்ணி விற்கிறாங்க. ஏமாந்து விட்டோம். நம்ம ஊரில் உளுந்த பருப்பில் போட்டு பண்ணுவாங்க, இது வந்து ஸ்டிக்கி ரைஸில் பண்ணதுனால சவா சவன் இருந்தது. வேஸ்ட்டு தான் இது எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஊர்க்காரங்களுக்கு கண்டிப்பாக இதை பிடிக்காது. ஆனால் நம்ம ஊர்க்காரங்க கண்டிப்பாக இதை பார்த்த உடனே ஏமாந்து போய் ஃபஸ்ட் எடுத்துன்னு கை வச்சுருப்போம். ஐ அடை கிடச்சிருச்சு, நான் போயிட்டு வாங்க போகிறேன்னு. நானும் அதே எக்ஸைட்மெண்ட்டில் தான் வாங்கினேன். அதேமாதிரி சட்னி வந்து ஓரளவு ரொம்ப நார்மலான சட்னி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் நம்ம இந்தியன் ஸ்டோர்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் சாப்பிட்லாம். பட் ஆனால் இதை விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக தான் இருக்கும் ப்ரைஸு. நம்மளால் அவ்வளோலாம் கொடுத்து எப்போனா தான் சாப்பிட முடியும், ரெகுலரெலாம் சாப்பிட முடியாது. நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் மார்க்கெட்டுக்கு ஒன்று, அதனால் சரி இந்த இடத்தாண்ட சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் இந்த கடை புதுசாக இருந்தது. இந்தமாரி வடைலாம் ஃப்ரெஷ்ஷாலாம் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அதனால் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் வடையில் ஏமாற்றிட்டாங்க நம்மளை. இங்கே பாருங்கள் நாட்டுக்கோழி போடுறாங்கன்னு மோண்டா கோழியை போட்டாங்க மாப்பிள்ள. அது மாதிரி வடையை கொடுக்குறேன்னு வேறு ஏதோ கொடுத்துட்டாங்க. ஆனால் சமோசா வேறு லெவலுங்க, அப்படியே தான் இருந்தது. நம்ம ஊரான குட்டி சமோசாவில் வந்து வெறும் வெங்காயம் தான் போட்டிருப்பாங்க, பெரிய சமோசாவில் தான் உருளைக்கிழங்கு இருக்கும். ஆனால் இதில் வந்து சின்னதுலேயே வந்து உருளைக்கிழங்கு போட்டாங்க பாருங்கள். அப்புறம் இது வந்து டம்ப்ளிங்க பாருங்கள். இது வந்து இவங்களோட ஃபுட்டு தான், ஏதோ நம்ம ஊர் ஸ்பெஷல்லாம் கிடையாது. நம்ம ஊர்லேயும் இதெல்லாம் கிடைக்குது, பட் ஆனால் இதெல்லாம் சைனீஸ் ஃபுட்டு தான் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் இதுவும் சவுக்கு சவுக்குன்னு தான் இருந்தது. அந்த மேலே இருக்கிற லேயரு உள்ளே இருக்கிறது வந்து ஃபில்லிங் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சாஸ் அதே மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் என்னது கொத்தமல்லியும் எள்ளும் கொஞ்சம் போட்டு தந்துருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதோட சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடும்போது பாருங்கள் உள்ளே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபில்லிங்கு ஓரளவு ஓகே தான், ஏன்னா வந்து இது ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பு தான் பாருங்கள். சொல்கிறேன் பாருங்கள் ப்ரைஸ் எவ்வளோன்னு. இது 80 NTDங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு இதுவும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஏமாற்றம் என்னென்னா வடையில் கையை வச்சிட்டாங்க. அதுதான் வடை மாதிரி போடாமல் வேறு மாதிரி ஏதாவது போட்டிருந்தா நான் கண்டிப்பாக அதை தொட்டிருக்கவே மாட்டேன். அது வடை ஓட்டை வடை ஸ்டைலில் அப்படியே நம்ம ஊர் ஸ்டைலு கிட்டத்தட்ட 80% இருந்தது. ஆகா கிடச்சிருச்சுடான்னு சொல்லிட்டு அடிச்சிடா லக்கி ப்ரைஸ்னு அவசர அவசரமாக வாங்கிட்டு கையை வச்சா அப்படி ஆயிடுச்சு. இது பாருங்கள் நம்ம ஊரில் போடுற அந்த பருப்பு வடை மாதிரியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தால் வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை வரும்போது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேறு கடையை நோக்கி நடந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். என்னடா எங்கே போனாலும் பொறிச்சிக்கிட்டே இருக்கீங்கன்றீங்களா? ஆமாங்க, பொறிச்சா தான் நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி இவங்களும் இதுமாரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க போல். ஆனால் இது வந்து இவங்க ஊர் ஃபுட்டு கிடையாது, ஹாங்காங் ஃபுட்டு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேமஸுங்க, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த சமோசா மாரி ஒன்று மடித்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த இடத்துல. அது அதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக அந்த ஓம் பொடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு மேலே. இங்கே பாருங்கள் இதில் வந்து அந்த பாதாம்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் போல். பா எப்படி கொதிக்குது பாருங்கள். இந்த கடையை நம்ம கிராஸ் பண்ணும்போது தான் இதை பார்த்தோம். அந்த கடையிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இதுவும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு நீங்கள் லொக்கேஷனில் லிங்க் வேணால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா, லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்டில். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாமே. நான் வந்து ஓம் பொடி மாதிரி நினச்சேன், இது வந்து நூடுல்ஸ் மாதிரியே ரேப் பண்ணி வச்சுருக்காங்க.
பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து எப்படி பண்ணுறாருன்னு உங்களுக்கு காட்டுறேன், இருங்க நின்று. சூப்பராக இருக்குது இது, இவர் பண்ணுற ஸ்டைலு, இருங்க நான் காட்டுறேன். இந்த அதுக்குள்ளே தான் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. இவர் இதை பண்ணும்போது எனக்கு ஆர்வமாகி போச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், பட் ஆனால் இந்த கடையில் நம்ம ட்ரை பண்ணதே கிடையாது. சரி இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அழகாக டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நின்றுட்டேன். அப்புறம் சரி இவரும் பிடிச்சது வந்து எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, சரி கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டேன். இங்கே வருங்க, அப்படியே அந்த இது அழகாக உரிச்சு எடுத்துட்டாரு. இட்லிக்கு எப்படி போடுவோமோ, ஆனால் இட்லி வந்து பெருசு பெருசாக போடுவோம், இங்கே வந்து இதை வந்து தோசை மாதிரி போட்டு இட்லியாக தோசையான்னு கன்ஃபியூஷன் பண்ண வைக்கிறாங்க நமக்கு. என்ன தேவை பண்ணுறது, இங்கே வருங்க. இட்லி தட்டுக்கு அந்த இது மேலே போடுவாங்களே துணி, அதே மாதிரி போட்டுறாங்களா, இட்லி தட்டே தான், ஆனால் இது கொஞ்சம் நீள வாக்கில் இருக்குது, மேலே வந்து அப்படியே ஈஸியாக மூடுற மாதிரியே வச்சுருக்காங்க செட்டப்பு. பாருங்கள் எல்லாம் ஊர்லேயுமே அதே ஃபுட்டு தான், கிட்டத்தட்ட வடிவங்கள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸில் லைட்டாக சேஞ்ச் இருக்குது, கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேவர் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இங்கே வருங்க, இது கண்டிப்பாக நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே வருங்க. மாவு ரொம்பலாம் தேவைப்படாது, தோசைக்கு ஊற்றுற மாதிரியே தான் இருக்குது மாவு கிட்டத்தட்ட, ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்குது இது, தோசைக்காவது கொஞ்சம் திக்காக இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து மீட்டு போல் அதெல்லாம் அழகாக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி உள்ளே எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காரு, அதை சட்டு சட்டுன்னு புழிஞ்சு விட்டுறாரு முறுக்கு போயிடற மாதிரி. அங்கே பாருங்க, மூணு லேயர் போடுவாரா, மூணு லேயர் போட்டார் போடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மூடிட்டு குக் பண்ணிவிட்டு அப்படி உரிச்சு எடுக்கிறாரு, அதை வந்து அழகாக ஸ்லைஸ் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது பிளாக் டீ கொடுக்குறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் மில்க் டீயே குடிக்க மாட்டுறாங்க, நம்ம ஊரில் தான் இந்தியாவில் தான் மில்க் டீலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ஆனால் அந்த மில்க்லேயே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்குது இப்போ நம்ம ஊரில். இங்கே பாருங்க, முன்னாடி வந்து குக் பண்ணது இப்போ வந்துருச்சு நமக்கு, சுட சுட ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க. சோய் சாஸ் நிறைய ஊற்றிருக்காங்க, தண்ணியாக இருக்குது ஆனால் இந்த சாஸு, அதனால் ரொம்ப என்ன இது ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருந்தால் அது ரொம்ப ஃப்ளேவர் பயங்கரமாக நெடிலாம் அடிக்கும், அது சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாயிரும், அதேமாரி கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் விளாவி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்குது. நம்ம ஊரில் எப்படி இந்த ரோட்டு கடைக்கெலாம் போகணுங்கன்னா சட்னி வந்து நல்லா தண்ணியில் போட்டு விளாவி கொடுப்பாங்களோ அதேமாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க போல் பாருங்க. அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது பாருங்க, நிறைய இந்த ஊரில் அந்த ஸ்டிக்கி ரைஸை வச்சு தான் இது பண்ணுறாங்க போல், போன கடையிலையும் அந்த ஸ்டிக்கி ரைஸை வச்சு தான் ஆப்படிச்சு விட்டாங்க வடன்னு சொல்லி, இப்போ இந்த கடையிலையும் இந்த ஸ்டிக்கி ரைஸ் மறுபடியும்மா மீண்டும் மீண்டும்மா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க, நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு, இதெல்லாம் பக்கத்து டேபிளுக்கு போல், நான் கூட என்னடா இவ்வளோ ஃபுட்டு வந்துருச்சுன்னு நினச்சேன், அதெல்லாம் அடுத்த தடவை ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்க, இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்டதே கிடையாது, நிறைய கடைகளில் இருக்கும் இது, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அப்படி சுட சுட பொறிச்சு எடுத்து வந்து வச்சதே கிடையாது, செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஸ்வீட்டுங்க, சூப்பராக இருக்கும், உள்ளே அந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் இருக்காது. இவங்க ஊர் ஸ்வீட்டை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், தைவானில் இருக்கவங்க வந்து அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தது தான், அதுக்கப்புறம் இது தாங்க ஸ்பெஷல் ஹைலைட்டு, மேலே அந்த நூடுல்ஸ் எல்லாம் அழகாக பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க பா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம ஊர் ஓம்பொடி தான் ஞாபகம் வருது எனக்கு, ஐயோ மை ஃபேவரெட்டு. ஏன் இங்கே பாருங்க, ஆனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகம் போல், இங்கே பாருங்க அடியிலலாம் எண்ணெய் கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்குது, ஆனால் உள்ளே என்ன ஃபில்லிங் வச்சுருந்தாங்கன்னு எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் கூட உள்ளே என்ன ஏதாமா இது வச்சுருப்பாங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் உள்ள ஃபில்லிங்கை நான் காட்டுறேன் இருங்க. சாப்பிட்டேங்க, சும்மா அப்படி இருக்குது வேறு லெவலு, மேலே இருக்கிறது அவ்வளோ க்ரன்ச்சியாக இருந்துச்சு, அப்படியே ஓம் பொடி மாதிரியே இருந்தது கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் உள்ளே எனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸு, அங்கே பிடிக்கிறது கம்பு மாரி ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது சுகர் கேனுங்க, கரும்பு, கரும்பு எடுத்து அதுமாரி அழகாக ஸ்லைஸ் பண்ணி அதுக்கு மேலே மாவு எதுவும் இல்லை, மாவு நான் நினச்ச மாவு என்னன்னு தெரியுமா, உள்ள இருங்க ரிவீல் பண்ணுறேங்க பாருங்க, ஃபுல்லாக இறாங்க, இறாவை அழகாக அப்படி சின்ன சின்னதாக பொடி பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு எதாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி அப்போ தான் பிடிக்கும்னு சொல்லி அப்படி பண்ணியிருக்காங்க, வேறு லெவலு. இதுதான் இன்றைக்கி அல்டிமேட்டான ஃபுட்டு, நினச்சி பார்க்காத ஃபுட்டு, இன்றைக்கி பெரிய சர்ப்ரைஸே இதுதான், செம்மையாக இருந்துச்சு. நம்ம இதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஷன் வந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சாப்பிட்ணுன்னு கண்டிப்பாக ஓம் பொடி ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மெயினாக இன்னொரு சர்ப்ரைஸு உள்ளே வச்ச இறா,
ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான், பட் ஆனால் செம்மையாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் இங்கே நான் இங்கே இருக்கேன், ஆனால் கண்டிப்பாக நான் இந்த ஃபுட்டை எப்படா மிஸ் பண்ணேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இது இந்த ஊர் ஃபுட்டு கிடையாது, ஹாங்காங் ஃபுட்டு, செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருந்தது, உள்ளே ஒரு சங்க் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இந்த கூழ்கட்டெல்லாம் பண்ணும்போது எப்படி அந்த சின்ன சின்னதாக இது போடுவாங்க, என்னது தேங்காய் அந்த மாதிரி இல்லை, இது ஆக்சுவலாக இது தேங்காய் மாதிரி இல்லை, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த க்ரன்ச்சினஸ் ஏதோ கிடைக்குது, ஆனால் அது என்னென்ன தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நீங்கள் மற்ற கடையில் இதுமாரி கிடைக்கும், ஆனால் இந்தமாரி அந்த நடுநடுவில் ஏதோ ஒரு சங்க் மாதிரி இருக்குது, அது என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஃபுட்டுமே நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. இது வந்து நார்மலாக தாங்க இருந்தது, இது எப்படி சொல்கிறது, இதில் அந்தளவுக்கு ஃப்ளேவர் இல்லை, அதுக்கப்புறம் ஃபில்லிங்கும் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை இதில். ஆனால் சாப்பிட்லாம், புதுசாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நான் அவ்வளோவா பெருசாக கிரேட் பண்ண மாட்டேன், ஆனால் இது ரெண்டுமே மோர் தென் 80% மேலே மார்க் போடலாம். அதுவும் இந்த அப்பா எறா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்வீட் வந்து நம்ம முன்னாடியே சாப்பிட்ருக்கோம்னு நான் சொன்னேன், இந்தமாரி ஆனால் நான் சாப்பிட்டதில்லை, வேறு லெவலு. அதுக்கப்புறம் இந்த கரும்பு சாப்பிட்டேங்க அப்பா, இதுவும் சேர்த்து பொறிச்சிருக்காங்க, அதனால் வந்து அந்த டெக்ஸ்சரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் எனக்கு மாறுபட்டு தெரியுது, ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த காம்போ சூப்பர் காம்போ, எறாவும் ப்ளஸ் சுகர் கேனு வேறு லெவலில் இருக்குது. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்தமாரி நிறைய வீடியோ வரப்போகுது, ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நிறைய தினம் தினம் அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா, இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா, லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு, தினம் தினம் அப்டேட்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா, பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம், பை பை.